ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ஏர்டெல் நம்பரோட கால் ஹிஸ்ட்ரியை எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மெசேஜை ஓப்பன் பண்ணிக்கிங்க. மெசேஜை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் மெசேஜுக்குள்ளே போய்க்கிங்க. கிரியேட் மெசேஜில் போயிட்டு அதில் இ ப்ரீ பில் அப்படின்ட்டு கேப்ஸ் லெட்டரில் டைப் பண்ணுங்கள். அதை டைப் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விடுங்க. சிங்கிள் ஸ்பேஸ் விட்டுட்டு எந்த மந்த்தோட கால் ஹிஸ்ட்ரி உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த மந்த்தோட ஃபஸ்ட்டு மூணு லெட்டரை கேப்ஸில் டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் ஸ்பேஸ் விட்டு உங்களோட இமெயில் அட்ரஸை ஃபுல்லாக அங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு 121 அப்படிங்கிற நம்பருக்கு உங்களோட ஏர்டெல் சிம்மிலேருந்து அனுப்புங்க. மெசேஜ் சென்ட் ஆனதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு கம்பெனி சைட்லேருந்து ஒரு மெசேஜ் ரிப்ளை வரும். ஓகே, நம்மளுக்கு வந்துடுச்சு. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட செப்டம்பர் மந்த்தோட கால் ஹிஸ்ட்ரியை இந்த மெயிலுக்கு ஃபார்வர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான பாஸ்வேர்டு இதுன்ட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிக்கிங்க. இந்த பாஸ்வேர்டை காப்பி பண்ணிவிட்டு மெயில் ஐடிக்கு போங்க. மெயில் ஐடியில் பார்த்தீங்கன்னா ஏர்டெல்லிருந்து ஒரு மெசேஜ் வந்திருக்கும். ஸோ அந்த இமெயிலை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இமெயிலை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வந்தீங்கன்னா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த பிடிஎஃபை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மெசேஜில் வந்த பாஸ்வேர்டை இங்கே என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட கால் ஹிஸ்ட்ரி டவுன்லோட் ஆகிடுச்சு. ஸோ இதன் மூலிமா உங்களோட கால் ஹிஸ்ட்ரியை ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கை போட்டு விடுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.